விஷயம் என்ன, த போல்டு மாதிரி போல்டும் ஸ்ட்ராங்கும் நாங்க பார்த்துட்டோம் சரிதானே. அப்ப என்ன செய்யுது, அவுட்புட்ல வந்து கொஞ்சம் தடிப்பான எழுத்துல அது வருது. அடுத்தது எங்களுக்கு இருக்கிறது ஐ என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. ஐ என்றா இத்தாலிக் தெரியும் போன் இல்லையா, நாங்க வளமையா எழுதும் போது பாத்துருப்பீங்க. பாருங்க நான் இப்ப இந்த ஐங்கிறது பாருங்க, திஸ் டெக்ஸ்ட் இஸ் இத்தாலிக் என்று போட்டுக்கிறது. அப்ப ஐக்குள்ள எழுதி இருக்கிறது. அப்ப என்ன செய்யும், இத்தாலிக் சொல்றது கொஞ்சம் வலது பக்கம் சரிஞ்சு வாரது. பாருங்க பாருங்க, திஸ் டெக்ஸ்ட் இஸ் இத்தாலிக் என்று போட்டிருக்கிறது. இந்த எண்டையும் பாருங்க, எண்டை விட இந்த டெக்ஸ்ட் வந்து நினைக்குது கொஞ்சம் சரிவாக இருக்குது. ஐ என்ற டெக்குள்ள போட்ட விஷயம் என்ன செய்யும், கொஞ்சம் சரிவா வரும். சரிதானே பிளைனா? அதே மாதிரி இந்த ஐக்கு ஈக்குவலா எப்படி இந்த பிக்கு ஈக்குவலா ஸ்ட்ராங் நாங்க யூஸ் பண்ணினோமோ அது மாதிரி இந்த ஐக்கு ஈக்குவலா இஎம்ன்றத போடுவோம். மேலும் நீங்க இஎம் போட்டாலும் என்ன செய்ய முடியா, இத்தாலிக் ஆகித்தான் வரும். அதே மாதிரி பிள்ளைகள் சிஐடி சைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அதுவும் வந்து இத்தாலிக்காகும். பட் அதுல உண்மையான சைட்ல உண்மையான யூசேஜ் வந்து இட்டாலிக்காக்குறது தான், இட்டாலி அவுட்புட்ல இட்டாலிக்காகும். ஆனா அதுல பயன்பாடு வந்து உண்மையான ரிசர்ச் பண்ணும் போது அல்லது அந்த புக் டைதில் எழுதும் போது ஒரு பயன்பாடு வித்தியாசம். பட் இப்போது உங்களுக்கு உங்களுக்கு தேவை இப்படி எழுதினா என்ன அவுட்புட் வருங்கிறது தான். சரிதானே? அப்ப இந்த ஐ என்று போட்டாலோ இஎம் என்று போட்டாலோ அல்லது சைட் என்று போட்டாலோ அவுட்புட்ல என்ன செய்யும் என்றால் சரிவாகி வரும், அவுட்புட் கொஞ்சம் சரிஞ்சு வரும். உதாரணத்துக்கு பாருங்க, நான் இதே எடுக்கிறேன், இதுல பிக்கு பதிலா என்ன செய்யறேன், ஐ என்று யூஸ் பண்றேன். பாருங்களாம், ஐ என்று யூஸ் பண்றேன், என்ன நடந்திருக்கு பாருங்க, இந்த டி மட்டுமே நினைஞ்சு பாருங்க, இந்த டி மட்டும் கொஞ்சம் சரிவாகி வந்திருக்கு இல்லைங்களா. அப்ப நான் ஐக்கு பதிலா இஎம் யூஸ் பண்ணலாம், சைட் யூஸ் பண்ணலாம், அது என்ன செய்யும், அப்பையும் அது கொஞ்சம் சரிவாகி வரும் இல்லைங்களா. சோ நான் ஐய விடத்துல முடிக்காம கொஞ்சம் வலது பக்கம் சரிஞ்சு வந்திருக்கு. அப்ப நான் ஐக்குள்ள எழுதுற விஷயம் என்ன செய்யுது என்றால் கொஞ்சம் வலது பக்கம் சரிவாகி வரும். இந்த விஷயம் ஓகேவா இல்லைனா? என்ன இட்டாலிக் வலது பக்கம் சரிவாக்கி தரும். ஐக்கு பதில் என்ன யூஸ் பண்ணலாம், இஎம்ங்கிறது யூஸ் பண்ணலாம். இஎம் அதே விஷயம் தான், இஎம் அதே தான் செய்ய போகுது. பாருங்க, இஎம் யூஸ் பண்ணாலும் அதே தான் நடக்குது. அதே மாதிரி சைட் சைட்னு சொல்றது நான் என்ன செய்யலாம், ஓ பாருங்க இஎம் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன இட்டாலிக் ஆகி இருக்குது. அதே மாதிரி இந்த சைட்னு சொல்றது பிள்ளைகள் இதை நீங்க யூஸ் பண்ணாலும் இட்டாலிக் ஆகும். உங்களுக்கு தேவை உங்களுக்கு ஒவ்வொரு இப்ப இப்படி எழுதினா என்ன அவுட்புட் வருங்கிறதா உங்களுக்கு தேவை. பாருங்க சைட்டுக்கு முடிஞ்சுக்குது இட்டாலிக் ஆகி, அதே மாதிரிதான் எந்த அவுட்புட்ல இந்த மாற்றமும் இல்லை. சரிதானே? உண்மை அந்த சைட்ல பிரயோகம் வந்து அந்த ஒரு புக்ல இந்த விஷயத்த நான் எடுத்து எழுதும் போது அந்த புக்குகள்ல கவனிச்சுப்பீங்க, புத்தகங்கள்ல கவனிச்சுப்பீங்க, அந்த இட்டாலிக் அந்த இந்த புத்தகத்துல இருந்து அந்த விஷயத்த நான் எடுத்தேன், இந்த ஓத்தர்ல புக் ஆனது சொல்றதுல அதை மென்ஷன் பண்ணி இட்டாலிக் எழுதுவாங்க. அந்த இடங்கள் தான் சைட் யூஸ் பண்ணது. பட் அந்த பிரயோகம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவை இப்படி இருந்தா என்ன அவுட்புட், இப்படி இப்படி ஒரு கோடி எழுதி போட்டு தந்தா என்ன அவுட்புட் என்று சொல்றதுதான் இங்க வர விஷயம். அப்ப இப்படி எழுதி என்ன செய்யும், பாராகிராஃப் டெக்குள்ள என்ன செய்யும், இந்த எது சைட்டுக்குள்ள இருக்குதோ அது மட்டும் இட்டாலிக்காக இருக்கு. சரிதானே? இந்த இடத்துல கொஞ்சம் இதை நான் ஞாபகப்படுத்தி விடுறேன். அந்த மேலுக்கு வந்து பிள்ளைகள் எஸ்டிஎம்எலுக்கு மேல இந்த மாதிரி எழுதுவாங்க, இப்படி மட்டும் எழுதுவாங்க. பாருங்க, டாக் டைப் கொண்டு போட்டுட்டு கேபிட்டல் எழுதிட்டு இங்க ஸ்பேஸ் விட்டு எஸ்டிஎம்எல் எழுதுவாங்க. இது ஏன் யூஸ் பண்ணா, எஸ்டிஎம்எல் ஃபைவ் ஒவ்வொரு வேர்ஷன் இருக்கு இல்லையா, மொபைல் போன்ல ஒரு வேர்ஷன் வர மாதிரி அந்த அப்டேட் ஆகி அப்டேட் ஆகி எஸ்டிஎம்எலும் போய்கொண்டு இருக்குது. எஸ்டிஎம்எல் அந்த லாங்குவேஜ் வந்து என்ன செய்யுது, அப்டேட் ஆகி போய்கொண்டு இருக்குது. அது எஸ்டிஎம்எல் ஃபைவ்ங்கிறத மென்ஷன் பண்றதுக்காகத்தான் பெரும்பாலும் இதை யூஸ் பண்ணுவாங்க. சரிதானே? இது இல்லாட்டியும் வேலை செய்யும். அது ஒரு சில டெக் வந்து இல்லாட்டி ஒரு சில டெக் வந்து வேலை செய்யாது. அதெல்லாம் உங்களுக்கு டீப்பா தேவைப்படாது. ஜஸ்ட் ஞாபகம் இது வரைக்கும் இப்ப போல்டுங்கிறது தடிப்பாக்குது, ஐ என்று சொல்றது இட்டாலிக் ஆக்குது. சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்க, அந்த யூ ஒன்று இருக்குது. அப்ப யூவும் ஐஎன்எஸும் ஒரே இதுல எழுதி பாவம் செக் பண்ணு சொல்லி யூ ஒன்று இருக்கு அப்படின்னு பாருங்க. நான் இதுக்கு யூ ஒன்று கொடுக்குறேன் பாருங்க, என்ன நடக்குது, அண்டர்லைன். அந்த கோட்டுக்கு கீழே மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி, அந்த டெக்ஸ்ட் கீழே மட்டும் அண்டர்லைன் பண்ண விரும்புறீங்கன்னா யூ ஒன்று கொடுத்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணுங்க இல்லைங்களா.
நீங்க பிறகு இதை பார்த்துக்கொள்ளலாம் பிள்ளைகள், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் எல்லாமே இங்க இருக்கு. இது வந்து யூ எல்லாம் வந்து இதுல இல்ல, கீழே வரும் நினைக்கலாம். சரியா, அல்லது இது ஒரு தரம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்களேன். இந்த விஷயத்த அப்படியே எழுதுறோம், அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. நான் ஸ்கிரீன்ல காட்டுற இந்த விஷயத்த கொஞ்சம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா, ஓகே. அப்ப என்ன செய்யுது, யூ என்று சொன்ன யூ என்று போட்ட என்ன செய்யுதுன்னா அண்டர்லைன் பண்ணுது. அப்ப அதே மாதிரி தான் இந்த யூக்கு பதிலா நான் ஐஎன்எஸ் என்று போட்டா, யூக்கு பதிலா ஐஎன்எஸ் என்று நான் போட்டதை என்ன செய்யுதுண்டா, அதுவும் அதே வேலையை தான் செய்யுது. பாருங்க, ரன் பண்ணாலும் அந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா அதுவும் என்ன செய்யுது, அண்டர்லைன் பண்ணி பாருங்க. நோமலு போட்டு காட்டுறேன் ஐஎன்எஸ்ன்னு சொல்லி. சரி, என்ன செய்யுது, ஐஎன்எஸ் என்று போட்டா அது இவன் செய்யுது அண்டர்லைன் பண்ணது. அதுக்கு ஒரு கோடு விடு, கோடு ஒன்று போடுது, அது குறிப்பிட்ட எதை நீங்க போடுறீங்களோ அதுக்குள்ள. இப்ப தவறுதலா நீங்க அந்த ஐஎன்எஸ் இடத்துல முடிக்காம விட்டால், பல மெஷின் முடிக்க நீ இவட இடத்துல ஆரம்பிச்சு இடத்துல முடிக்கணும்னே நீங்க முடிக்காம விட்டா மெஷின் எப்படி உள்ள தெரியுமா, ஓகே ஒரு பராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுது, ஓகே அடுத்த லைன்ல எழுதுங்க. இன்னும் சொல்லி ஐஎன்எஸ் ஆரம்பிக்குது. அப்ப இதுக்கு பிறகு நான் எழுத போற எல்லாத்துக்குமே அண்டர்லைன் பண்ணி கொண்டு போகணும், எது வரைக்கும் என்று கேட்டா நீங்க முடிக்கல. அப்ப திருப்பி ஒரு ஐஎன்எஸ் ஆரம்பிச்சீங்க, அப்ப என்ன செய்யும், ரெண்டு அண்டர்லைன் அடிக்குமா, இல்ல தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணிக்கொண்டே போகுது. எங்கேயும் நீங்க முடிக்கலையே இந்த ஐஎன்எஸ், அப்ப என்ன செய்யுது, அப்படியே பராகிராஃப் முடிக்கிறாரு. அப்ப இதுக்கு பிறகு நீங்க எழுத வச்சு அடுத்த லைன் கொண்டு போகமே தவிர, பாருங்க இதே ஏன் முடிக்கல, நீங்க இடத்துல ஐஎன்எஸ் முடிக்காததால அது கண்டினியூஸ் அப்படியே செய்யுது, அதை கொண்டு போகுது. சொல்லுவா அதுலீங்கண்ணா, ரைட், அதையும் ஞாபகம். அடுத்தது பிள்ளைகள் வந்து பாருங்க, இந்த ஸ்ட்ரைக்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது, அல்லது டிஇஎல் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக் அல்லது டிஇஎல் ரெண்டு யூஸ் பண்ணி பாருங்க. இவ்விடத்துல வந்து டிஇஎல் யூஸ் பண்றேன், டிஇஎல் யூஸ் பண்ண என்ன நடக்குது பாருங்களேன், ரன் பண்றேன், அந்த கோடை வெட்டி போட்டிருக்குது. திரும்ப சொல்ல சொல்லி இருக்கீங்க, அண்டர்லைன் ஒன்றும் இல்லை, அந்த யூ என்று போட்டீங்கடா, பாருங்க யூ என்று போட்டீங்கடா, யூ என்று போட்டீங்கடா, என்ன செய்யுது, ஒரு கோடு போடுது டெக்ஸ்ட்ல. எது எதை நீங்க யூக்குள்ள எழுதிருக்கிறீங்களோ அதுக்கு ஒரு கோடை போடுது, அவ்வளவுதான். அந்த யூக்கு பதிலா ஐஎன்எஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா, ஒரு கோடு அவ்வளவுதான், ஒரு கோடு வரும் அவுட்புட்ல பாரு வந்துருக்கு. இப்ப நான் காட்டின டிஇஎல் டிஎல் என்று யூஸ் பண்ணீங்கடா, என்ன செய்யுண்டா, அந்த எந்த டெக்ஸ்டுக்கு நீங்க அதை டிஇஎல் போட்டிருக்கீங்களோ, இப்ப இது இவ்வளவும் டிஇஎலுக்குள்ள வரணும்னா அவ்வளவுக்கும் இடையால ஒரு கோடு, அதை அதை வெட்டின மாதிரி. இப்ப இந்த ஒஃபர்லாம் போட்டுல போட்டிப்பாங்க, ஒரு எமௌண்ட் போட்டு வெட்டி போட்டு, இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம் சரி சரிவா வாரதை எப்படி போடுறா அப்படிலாம் இங்க இது இல்ல, அது சிஎஸ்எஸ் எல்லாம் நாங்க படிப்போம். டிஇஎல் போட்டு என்ன நேரா கிட்டையா ஒரு கோடு, இந்த அண்டர்லைன் பண்ணி கீழே வந்த மாதிரி இடைய அளவில் வந்த கோடு. டிஇஎலுக்கு பதிலா இப்ப ஸ்ட்ரைக் யூஸ் பண்ண பாருங்க, ஸ்ட்ரைக் இருக்குது. டிஇஎலுக்கு பதிலா என்ன செய்யலாம், ஸ்ட்ரைக் போடலாம். விளங்க பாருங்க, திஸ் டெக்ஸ்ட்ங்க தெரிஞ்சுக்குது இடையால ஒரு கோடு, அந்த நடுவு அளவு கோடு என்ன செய்யும், அதை வெட்டி கட் பண்ணி காட்டும். யூ போட்டா கோ அந்த எழுத்துக்கு இல்ல டெல் அல்லது ஸ்ட்ரைக்குங்கிறத யூஸ் பண்ணீங்கன்னா அந்த எழுத்துக்கு மேல இடையில வெட்டும், அந்த எழுத்துக்கு இடையில வெட்டிட்டு போகும் இல்லைங்கண்ணா. அதான் இங்க நாங்க பாத்துருக்கோம். விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னும் ஒன்று இருக்குது பிள்ளைகள், நான் இப்ப அதை டிடி யூஸ் பண்ணாம மார்க் யூஸ் பண்ணிக்காருன்னு பாருங்க. மார்க் மார்க் என்று ஆரம்பிச்சு நீங்க மார்க் என்று முடிச்சீங்கன்னு சொன்னா இந்த ஹைலைட் பண்ணுங்க தெரியுமா நீங்க, அதான் விஷயம் பாருங்க. நீங்க எதுல ஆரம்பிச்சு எது எதுக்கு நீங்க மார்க் என்று கொடுத்துருக்கீங்களோ அது அப்படியே அந்த மஞ்சள் கலர்ல எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணும். நீங்க கலர் எல்லாம் இப்ப இதுல மாத்திடலாது, நீங்க அதெல்லாம் பிறகுதான் செய்யலாம் சிஎஸ்எஸ்ல. நாங்கள் நீங்க கலர்லாம் மாத்துறது இல்ல, மார்க் என்று கொடுத்தா டிஃபால்டா என்ன செய்யுங்கால் எல்லோ கலர்ல வந்து ஒரு ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் என்ன செய்யறேன், ஒரு சென்டென்ஸை மார்க் பண்ணுவாங்க, மார்க் என்று கொடுத்து மார்க் முடிச்சிருக்கிறேன், ரன் பண்ண என்ன செய்யுது, கவனம் அந்த ஸ்பேஸுக்கும் சேர்த்து தான் ஹைலைட் பண்ணுமா, கவனம் தான் அதை காட்டுறதுக்காக தான் அப்படி போட்டேன். திஸ் அதுக்கு ஒரு ஸ்பேஸுக்கு ஹைலைட் பண்ணாம டெக்ஸ்ட்டுக்கு நீங்க கோப்பில பண்ணுவீங்க அப்படின்னு இல்லை, இங்க மார்க் கொடுத்தீங்கன்னா என்ன செய்யுமெண்டா மொத்தமா இல்லைங்கண்ணா, மொத்தமா அப்படி பண்ணி விடுவோம் அந்த ஸ்பேஸுக்கும் சேர்த்து. சில அங்கே பண்ணுவாங்க கோப்பில மொத்தம் எழுப்பாங்க, அந்த மாதிரி விஷயம் தான் அது ஹைலைட் பண்றதுக்கு மாதிரி யூஸ் பண்ணலாம். இவ்வளவு முழங்கிட்டா பிள்ளைகள், இவ்வளவு முழங்கிட்டா,
நினைக்க இதெல்லாம் அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். யா மார்க்னு சொல்லி நான் பாருங்க, மார்க் டெக்ஸ்ட் தானே இது, இந்த ஸ்மோல் எல்லாம் தேவைப்படாது உங்களுக்கு. அடுத்தது பாருங்க, இன்னும் ஒன்று இருக்குது இந்த இடத்துல டிடி எடுப்பாங்க இந்த இடத்துல உதாரணமா டிடி என்ன அடிக்கிறது சரியா, டிடி ஆரம்பிச்சு டிடி என்று முடிச்சாங்கன்னா அந்த ஞாபகம் இருக்குதா பிஆர்இ டெக் நாங்க யூஸ் பண்ண ஞாபகம் இருக்குதா, அது ஒரு பராகிராஃபுக்கு நாங்க பதிலாக யூஸ் பண்ணுவோம், இல்ல பிஆர்இ டெக் கூட நீங்க எப்படி டைப் பண்ணாலும் என்ன செய்யும் அது வந்து அந்த டைப் பண்ற மாதிரியே வருமென்று பார்த்தா ஃபொண்ட்ல சில ஒரு மாற்றம் ஒன்று வரும், அந்த ஃபொண்ட சொல்றது பிள்ளைங்க மோனோஸ்பேஸ்ட் அந்த ஃபொண்ட சொல்லுவாங்க அப்படின்னு டைப் பண்ண பாருங்க, மோனோஸ்பேஸ்ட் சொல்ற ஃபொண்ட் தானே அது மோனோஸ்பேஸ்ட். ஓகே அந்த மாதிரி வரும் அப்படியே நார்மல் ஃபோன்ல கொஞ்சம் வித்தியாசமா வரும் பாருங்களா, இதுல ஸ்பேஸ் விட்டு எழுதி ரன் பண்ணா என்ன செய்யுது அதுலயும் வருது பராகிராஃப் மாதிரியே தான் பிஆர்இ டெக் மாதிரியே தான், பட் இது என்ன செய்யும் அந்த ஒரு லைன்ல மாற்றம் செய்யும் இல்லைன்னா, இப்ப இந்த டிடி போடுறதுக்கு என்ன செய்யாது அடுத்த லைனுக்கு போடாது அப்ப நீங்க கேட்கலாம் இதுல இது பண்ணலாம் பிஆர்இ போடலாமே, டிடி போறது பதிலா பிஆர்இ போடலாமான்னு கேட்டு நீங்க போட்ட என்ன நடக்குது விளங்குது, இப்ப பிஆர்இ என்ன செய்யும் பிஆர்இ இந்த பராகிராஃப் டெக் இந்த H4ங்கிற டெக் எல்லாம் என்னன்னா அந்த மேல கீழே ஸ்பேஸ் இருக்கு அது பாருங்க பாருங்க எவ்வளவும் தனியொரு லைனுக்கு கொண்டு வந்துட்டு சரி அப்படியே, பட் இல்ல எனக்கு அதே லைன்ல இருக்கணும் பட் நான் எழுதுற மாதிரி எல்லாம் வரணும் என்று சொன்னா இப்படி கொடுப்பாங்க சரி அப்படி பாருங்க, ஒரு ஹோம்ல நீங்க பராகிராஃப் டெக் ஸ்பேஸ் விட்டு நீங்க ரன் பண்ண என்ன செய்யும் அந்த ஸ்பேஸ் தாக்கம் செலுத்துதா, ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் கிடைக்கும், நீங்க 10 ஸ்பேஸ் விட்டா ஒரு ஸ்பேஸ் தான் கிடைக்கும், ஆனா இந்த இதுக்குள்ள அப்படி இல்லை டிடிக்குள்ள அப்படி இல்லை, நீங்க 10 ஸ்பேஸ் விட்டா சரி போகுது பெருசா எடுத்து மாற்றம் இல்ல, இந்த மோனோஸ்பேஸ் ஃபோன்டா இது வரும் இதான் ஐடியா வேற ஒன்று பெருசா எடுத்து தேவைப்படாது ஜஸ்ட் சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க சரிதானே. பொதுவாக பிள்ளைகள் இதெல்லாம் அது மாதிரி நிறைய இருக்குது கேபிடி இந்த அட்ரஸ் யூஸ் பண்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லை அந்த இடத்துல சொல்லிட்டு சொல்லித்தர போறது இல்லை, அந்த பிறகு நீங்க எஸ்டிஎம்எல் நீங்க உண்மையா உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கிறது இப்படி இருந்தா அது அவுட்புட் எப்படி இருக்கும் அல்லது அவுட்புட் இப்படி தந்தா இதுக்குரிய கோடிங் எப்படி இருக்குன்ற அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்குது, பட் அந்த அது உண்மையான யூசேஜ் வித்தியாசம் இருக்குது அந்த சைட்டுங்கிறது பாவன உண்மையா வித்தியாசம் இது எங்க நாங்க யூஸ் பண்ணோம் சைட்டுங்கிறது வித்தியாசம் ஒன்று இருக்குது உங்களுக்கு சரிதானே. அதே மாதிரி பிள்ளைகள் அந்த கொட்டேஷன்ல கவனிச்சிருக்கலாம் கேபிஇ ஒரு போட்டுக்க தெரியாது கீபோர்ட் டெக்ஸ்ட கொண்டு வரது அப்படி நிறைய இருக்குது தெரியும் பிள்ளைகள், அந்த அளவுக்கு நீங்க போக தேவையில்லை இங்க ஜஸ்ட் நம்மளால ஞாபகம் போகும் அவ்வளவும் போதும் சரிதானே. இப்பதான் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வர போறேன், ஒரு பராகிராஃப்ல ஒரு டெக் ஆரம்பிச்சு ஒரு டெக் நான் முடிக்கிறேன் கவனிச்சிருப்பீங்க அந்த உதாரணமா நீங்க ஓஎல்ல படிக்கும் போது இப்போ H2O எழுதுனா அந்த டூ என்ன செய்யும் கீழே போயிருக்கும் என்ன அந்த அதே லைன்ல இல்லாம H2 என்ன செஞ்சியும் கொஞ்சம் கீழே போயிருக்கும் கவனிச்சிங்களா, டூ வந்து கீழே போயிருக்கும். அதே மாதிரி தான் நீங்க வந்து அந்த கவனிச்சிருப்பீங்க மெக்ஸ்ல வந்து எழுதும் போது எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சக 2x சரியா அந்த மாதிரி வந்து எக்ஸ் வர்க்கம் சக 2x சக 3 ரெண்டு சமன்பாடு எழுதி இருக்கிறீங்க சமன் 0 ரெண்டு சமன்பாடு எழுதி இருக்கிறீங்க இதை கவனிச்சுமே இந்த வர்க்க அந்த ரெண்டுன்னு சொல்றது மேல போயிருக்கும் என்ன கவனிச்சுமே தானே மேல இருக்கு அந்த மாதிரி விஷயத்த நாங்க இப்ப ரன் பண்ண இப்படிதான் வர போகுது, இது நாங்க எப்படி HTML செய்யறது அப்படின்னு கேட்டா கவனிங்க அதுக்கு ரெண்டு டெக் இருக்காங்க பிள்ளைகள் ரைட், ஒரு டெக் இருக்குது SUB சொல்லக்கூடிய டெக் இன்னமும் ஒரு டெக் இருக்குது SUP சொல்லக்கூடிய டெக் சரியா பிள்ளைகள், இதுல ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா கீழே போகும் இப்போ அந்த டூங்கிறது கீழே போகணும்டா உண்மையா சப்பை யூஸ் பண்ணணும் சரியா மேலே போகணும்டா இவரை யூஸ் பண்ணணும் சப்ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க சரியா சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் தான் அதை மீனிங், நான் எப்படி இந்த ஞாபகம் சொல்லணும் உங்களுக்கு வந்து பாருங்க ரெண்டுக்கு வந்து SU பொது தானே SU பொதுவா இருக்குது, இந்த பியை பாருங்க பீல இந்த ரவுண்ட் எங்க வருது கீழே வருது என்ன அப்ப கீழே போகணும்டா சப்ப யூஸ் பண்ணுங்க சரிதானே, இது பாருங்க இந்த பீய பாருங்க மேல இருக்க இல்லையா மேல போகணும்டா இதை யூஸ் பண்ணுங்க சொல்ல வரீங்களா, இப்ப ரெண்டுமே வந்திருக்கு பிள்ளைகள் குழப்பம் மாறி பண்ணா SUB யூஸ் பண்றதா SUPA யூஸ் பண்றதா மேல போறதுக்கு என்ன குழப்பம் வந்தா நான் சொல்றேன் பி இந்த பின்னுக்கு வரதுங்க ஞாபகம் கொள்ளுங்க கீழே வந்துச்சுன்னு சொன்னா கீழே போகும் பாருங்க உதாரணமா நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன் SUB ஆரம்பிச்சுட்டு இந்த ரெண்டு மணி தானே போகணும் அப்ப SUB முடிக்கிறேன்
இப்ப ரன் பண்ண பாருங்க என்ன இருக்குது, இது கீழ போயிருக்குது. என்ன இருக்குது, கீழ போயிருக்குது. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இது டூ மேல தானே போகணும், இந்த டூக்கு நான் என்ன செய்யறேன், எஸ்யூபி என்று போட்டு போடுறேன். இப்ப ரன் பண்ண பாருங்க என்ன இருக்குது, மேல போயிருக்கு. சொல்ல வரைய விஷயம் என்ன வித்தியாசம், அப்ப அந்த இதை மட்டும் ஞாபகம் பிள்ளைகள், இந்த பீல கீழே அந்த வளைவு வரும்போது அது கீழே கொண்டு போகுது. மாறி யூஸ் பண்ண அவுட்புட்ல மாறியே வரும், நீங்க சரியா எழுதிருந்தீங்க பட் அவுட்புட்ல மாறியே வரும். அப்ப சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் இங்க வர விஷயம். திஸ் இஸ் சப்ஸ்கிரிப்ட் பி வரது, அப்படின்னா கீழே போகும். அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட்னா மேல போகும், அந்த லைனை விட்டு கொஞ்சம் மேல போயிருக்கும். அந்த நீங்க கவனிச்சுப்பீங்க, அந்த ஹெச் வரைக்கும் அதெல்லாம் எழுதும்போது கவனிச்சுப்பீங்க தானே, அந்த மாதிரி இடங்கள்ல தான் இது நாங்க யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பிள்ளையும். இது கிளியரா? சோ இதுவரைக்கும் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே கிளியரா உங்களுக்கு, பி என்றா போல்ட் ஆகுது, சோ அதுக்கு ஈக்குவலா ஸ்ட்ராங் இருக்குது, ஐஇஎம் சைட்டுங்கிறது எல்லாம் ஒரே மாதிரி, இட்டாலிக் ஆகிய அவுட்புட் கிடைக்கும், சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் தெரியும் எனக்கு, யூஎன் சொல்றது ஐஎன்எஸ் சொல்றது வந்து அண்டர்லைன் பண்றது, ஸ்ட்ரைக்கும் டெல்லும் வந்து இடையில கோடு போறது, டிடி போடுறது, மோனோஸ்பேஸ்ட் ஃபண்ட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் வித்தியாசம் இல்லையா உங்களுக்கு, அந்த மாதிரி விஷயம், பிஆர்டெக்ல வந்து ஃபண்ட் அந்த மாதிரி வரும். இதுல மார்க்னு சொல்றது ஹைலைட் பண்றதுக்காக நாங்க யூஸ் பண்றோம். சோ இதெல்லாம் வந்து நீங்க எழுதுற டெக்ஸ்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்றது நாளாக அழுப்பேன். கப்பி எழுதும் போது சரிங்க, சிலருக்கு அண்டர்லைன் பண்ணிருப்பீங்க, சிலருக்கு ஹைலைட் பண்ணிருப்பீங்க, சிலர் போல்டா எழுதிருப்பீங்க, சிலது இட்டாலிக்கா எழுதிருப்பீங்க. சோ இதெல்லாம் வந்து எழுதும் போது நீங்க செய்யற மாற்றங்கள் தானே அந்த டெக்ஸ்ட்ல சில செய்யற, அந்த மாதிரி நீங்க எஸ்டிஎம்எல்லையும் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது நாங்க என்ன செய்யறோம், இந்த மாதிரி டெக்களை நாங்கள் யூஸ் பண்ணி கொள்வோம் சரியா. இதுல ஏதாவது விளங்காத விஷயம் இருந்தா கேளுங்க, ஏதாவது எனக்கு கிளியர் இல்ல இந்த பகுதி, இது செஞ்சு காட்டுறது திரும்புகிறோம் அந்த மாதிரி விஷயங்கள் என்ன சொல்லுங்க.